ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ நவம்பர் மாதத்தில் 26, 27, 28 தேதிகளுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, ஆந்திராவில் லஞ்சம் ஊழல் இதை பற்றின புகார்களை அளிக்கிறதுக்கு வந்து இலவச அழைப்பு என்ன வந்து ஆந்திராவோட முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த இலவச அழைப்பு என்னோடய நம்பர் வந்து என்னென்னா 1440 அப்படின்றதான் அந்த எண். இது இந்த சேவை வந்து 24 மணி நேரமும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் தமிழகம் வந்து முதலிடம் வந்து இருக்காங்க. இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்றது வந்து என்னென்னா மத்திய அரசின் கீழே செயல்படக்கூடிய ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம். இதை வந்து ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுல வந்து தமிழகம் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்காங்க. செகண்ட் வந்து யாருன்னா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழகம், செகண்டு மகாராஷ்டிரா. தேர்டு, டெல்லியில் விமானப்படை அதிகாரிகள் பங்கேற்ற பாதுகாப்பு மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. விமானப்படை அதிகாரிகள் பங்கேற்ற பாதுகாப்பு மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா டெல்லியில். இதோடைக்கு வந்து யார் வந்து தலைமை தாங்கினதுனா இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தலைமை வந்து தாங்கியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. இது வந்து இது வந்து இந்த கூட்டம் வந்து எதுக்காக, அதாவது இந்த மாநாடு வந்து எதுக்காகனா பயங்கரவாதிகளோட அச்சுறுத்தலை வந்து நம்ம முறியடிக்கணும் அப்படின்றதான் இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கமாக வந்து இருந்திருக்கு. ஃபோர்த்து, கடலூரில் ராமசாமி படையாட்சியர் நினைவு மண்டபத்தை வந்து நம்ம முதல்வர் பழனிசாமி அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. எங்கன்னா கடலூரில். இந்த ராமசாமி படையாட்சியர் அப்படின்றவர் வந்து யாருன்னா இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இவர் வந்து ராமசாமி அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்காக பாடுபட்டவங்களில் ஒருத்தர் தான் இந்த ராமசாமி அவர்கள். இவங்களுக்கான நினைவு மண்டபத்தை தான் கடலூரில் வந்து நம்ம முதல்வர் வந்து திறந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஓட்டுநர்களை ஒன்றிணைத்து டி டாக்ஸி செல்ஃபோன் செயலி அப்படின்ற செயலியை வந்து சென்னையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த செயலி வந்து எதுக்காகனா, அதாவது மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக. இந்த செயலியை வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாக்ஸி மூலமாக 1 கிலோமீட்டருக்கு வந்து 1 ரூபா தான் வந்து வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த செயலி பேர் என்னென்னா தி டாக்ஸி செல்ஃபோன் செயலி. நெக்ஸ்ட்டு, மதுரை மருத்துவர் அமுதகுமார் அப்படின்றவருக்கு வந்து என்னென்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. மதுரை மருத்துவர் அமுதகுமார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா மருத்துவ சேவையில் வந்து இவர் வந்து சிறப்பாக வந்து பணியாற்றியிருக்காரு. அதுக்காக தான் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே வச்சு இவருக்கு கொடுத்தாங்கன்னா இங்கிலாண்டில், அங்கே இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தான் இவருக்கு இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் 34வது மாவட்டமாக வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. யாருன்னா நம்ம முதல்வர் பழனிசாமி அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா 34வது மாவட்டம். இந்த கள்ளக்குறிச்சி அப்படின்றது வந்து எதுலேருந்துன்னா விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சது தான் இந்த கள்ளக்குறிச்சி. நவம்பர் 26ஆம் தேதி இதை 34வது மாவட்டமாக தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு தினம் அல்லது சம்விதன் திவாஸ் அப்படின்ற தினம் என்னைக்கின்னா நவம்பர் 26. நவம்பர் 26ல தான் வந்து இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து கொண்டாடுறோம். இது எப்போ வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1949 இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எப்போ இருந்து நடைமுறைக்குல வந்துச்சுன்னா 1950 ஜனவரி 26ல தான் நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு, உலக அளவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு எதுனா நம்ம இந்தியா. இந்தியா தான் வந்து உலக அளவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வந்து வகிக்குது. இந்த பால் தினம் வந்து என்றைக்கு நம்ம வந்து அனுசரிக்கிறோம்னா நவம்பர் 26. அது என்ன நவம்பர் 26னா நமக்கு தெரியும் வெண்மை புரட்சியோட தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன் அவர்களோட பிறந்த நாள் தான் நவம்பர் 26. அந்த நாளை தான் வந்து நம்ம என்னென்னா தேசிய பால் தினமாக வந்து நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு, யோகாசனத்தில் வந்து ஒரு மாணவி வந்து கின்ன சாதனை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. எந்த மாணவினா வைஷ்ணவி. இவங்க வந்து கோவை மாவட்டம் வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து என்னென்னா 4 விதமான சாதனைகள் வந்து செஞ்சுருக்காங்க. என்னென்னா சக்கர சுழல் நிலையில் வந்து என்னென்னா 20 மீட்டருக்கு மேலே வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, செலபான நிலையில் 26 நிமிடங்கள் வந்து இருந்திருக்காங்க. அடுத்து, பிம்பாசன நிலையில் வந்து என்னென்னா முதுகு தண்டு மூலமாக வந்து 3 பலூனை வந்து டக்கு டக்குன்னு, அதாவது விரைவான முறையில் வந்து பலூன்களை வந்து உடச்சிருக்காங்க. ஃபோர்த்து வந்து, சர்க்கரை
கோணாசன நிலையில் வந்து என்னென்னா 1:28 வந்து என்னென்னா நின்றுருக்காங்க. இதுதான் வந்து அந்த 4 சாதனைகள். யாருனா வைஷ்ணவி அப்படின்ற மாணவி, கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 2020 சிறந்த விமான நிறுவனமாக வந்து ஏர் நியூசிலாந்து அப்படின்ற விமான நிறுவனத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த தரவரிசை பட்டியலை வந்து யார் வந்து வெளியிட்டதுன்னா airlines.com அந்த அமைப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய விமானங்களில் எந்த விமானம் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னா அமெரிக்காவை சேர்ந்த டெல்டா ஏர்லைன்ஸ் அது வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. குறைந்த தூரம் பயணிக்கக்கூடிய விமானங்களில் ஜெட் ப்ளூ அப்படின்ற அது வந்து என்னென்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறமா சிறந்த முதல் வகுப்பு கொண்ட விமானம் அதில் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா இந்த தரவரிசை பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக இருக்கக்கூடிய விமானங்களோட நிறுவனங்கள். நெக்ஸ்ட்டு ஐஎஸ் தலைவர் அல் பக்தாத்தியை வந்து கொல்ல உதவிய மோப்ப நாய்க்கு வந்து என்னென்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஐஎஸ் தலைவர் அப்படின்ற வந்து யாருன்னா இவர் வந்து ஒரு பயங்கரவாதி, அதாவது தீவிரவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து என்னென்னா கொல்ல உதவியிருக்கு ஒரு நாய், அதாவது மோப்ப சக்தி மோப்ப நாய் வந்து என்னென்னா இவரை வந்து கொல்ல வந்து உதவியிருக்கு. இந்த நாய் பேர் வந்து என்னென்னா கோணன். இந்த நாய் பேர் வந்து கோணன் அப்படின்ற நாய் தான். இதுதான் வந்து என்னென்னா மோப்ப சக்தி மூலமாக அல் பக்தாதியை வந்து என்னென்னா கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்காக வந்து என்னென்னா அமெரிக்காவில் வந்து விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எங்கே பதுங்கியிருந்தார் அப்படின்னா அந்த தீவிரவாதி சிரியாவில் வந்து பதுங்கியிருந்தாங்க. இவரை வந்து என்னென்னா அமெரிக்கா சுற்றி வளைச்சு, அதாவது இந்த நாயோட மோப்ப சக்தி மூலமாக இவங்களை வந்து சுற்றி வதைச்சு அவரே வந்து என்னென்னா தப்பிக்க முடியாமல் மனித வெடிகுண்டு வச்சு வெடித்து இறந்துட்டார். அந்த இதில் நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ் வந்து என்னென்னா கோணன் அப்படின்ற நாய்க்கு வந்து என்னென்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கணினி மென்பொருள் நிறுவனத்தில் 12 வயது சிறுவனுக்கு வந்து என்னென்னா டேட்டா சயின்டிஸ்ட்டாக வந்து என்னென்னா பணியில் வந்து சேர்த்துருக்காங்க. அந்த பையன் பேர் வந்து என்னென்னா சித்தார்த் ஸ்ரீ வச்சவ் பில்லி அப்படின்றத அந்த பையனோட பேர். சித்தார்த் ஸ்ரீ வச்சவ் பில்லி அப்படின்ற பையன்தான். இவனுக்கு வந்து 12 வயசு தான். இந்த பையனை வந்து என்னென்னா டேட்டா சயின்டிஸ்ட்டாக வந்து என்னென்னா கணினி மென்பொருள் நிறுவனத்தில் வந்து பணியில் வந்து சேர்த்துருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவன் இவன் வந்து என்னென்னா 7th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறான். எந்த ஸ்கூல்னா ஸ்ரீ சைதன்யா பிரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்கிறான். இந்த பையன் பேர் சித்தார்த் ஸ்ரீ வச்சவ் பில்லி அப்படின்றத அந்த பையனோட பேர். இதே மாதிரி கூகுள் நிறுவனத்தில் ஒரு சிறுவன் வந்து சேர்ந்திருக்கான், பணியில் வந்து சேர்ந்திருக்கான். அந்த பையன் பேர் வந்து என்னென்னா தன்மை பக்ஷி. தன்மை பக்ஷி அப்படின்றதான் அந்த சிறுவனோட பேர். நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் மேலும் 3 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க வந்து என்னென்னா மத்திய அரசு வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக 325 கோடி வந்து என்னென்னா ஒதுக்கி வச்சுருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் வந்து இந்த கல்லூரிகள் வந்து அமைய இருக்குன்னா கிருஷ்ணகிரி, நாகை மாவட்டம், திருவள்ளூர் இந்த 3 மாவட்டங்களில் தான் வந்து இந்த மருத்துவக் கல்லூரிகள் வந்து அமைய இருக்குது. இந்த 3 மருத்துவக் கல்லூரிகள் அமைஞ்சிருச்சுன்னா தமிழகத்தில் 33 மருத்துவக் கல்லூரிகளாக வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுனாமி பூகம்பங்களை துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய கருவியை வந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கருவியில் வந்து என்னென்னா ஜிபிஎஸ் வந்து பொருத்திருக்காங்க. அந்த கருவி பேர் வந்து என்னென்னா தி பேண்டன்ட் பெண்டிங் சீ ஃப்ளோர் ஜியோடெசி சிஸ்டம். ஜியோடெசி சிஸ்டம் அப்படின்றது தான் இந்த கருவியோட பேர். அதாவது தி பேண்டன்ட் பெண்டிங் சீ ஃப்ளோர் ஜியோடெசி சிஸ்டம் அப்படின்றது தான் அந்த கருவியோட பேர். நெக்ஸ்ட்டு நாஸ்கா கோடுகள் என அழைக்கப்படக்கூடிய 140 புதிய நில வடிவமைப்புகளை வந்து என்னென்னா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 140 நில வடிவமைப்பு கோடுகளை வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம நாஸ்கா கோடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா விக்டோரியா மாகாணத்தில் கோவில் கட்டுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை வந்து சீரமைக்கிறதுக்கும் வந்து என்னென்னா ஆஸ்திரேலியா வந்து என்னென்னா 15 கோடி வந்து நிதியுதவி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து ஆஸ்திரேலியா அதாவது விக்டோரியா மாகாணத்தில் வந்து 2 லட்சம் இந்தியர்கள் வந்து இருக்காங்க. அங்கே வந்து என்னென்னா அவங்களுக்கு வசதியாக அவங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கும் இந்த வழிபாட்டு தலங்களை வந்து சீரமைக்கிறதுக்காகவும் ஆஸ்திரேலியா வந்து என்னென்னா 15 கோடி வந்து நிதியுதவி வந்து ஒதுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இந்த நியூஸை வந்து வெளியிட்டது யாருன்னா ஆஸ்திரேலியாவோட பன்முக கலாச்சார இந்த விவகாரங்களுக்குரிய அமைச்சர் யாருன்னா ரிச்சர்ட் வைன் அப்படின்றவர் தான் வந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2020 மதுரையில் உலக தமிழ் அமைப்புகள் மாநாடு வந்து நடைபெற உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. எங்கன்னா மதுரையில் மதுரை தமிழ் சங்கத்தில் உலக தமிழ் அமைப்புகள் மாநாடு 2020 வந்து நடைபெற இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்திய கடற்படையோட முன்னாள் தளபதி
அட்மிரல் சுசில்குமார் அப்படின்றவங்க வந்து இறந்துட்டாங்க. இவருக்கு வந்து வயசு வந்து எவ்வளோனா 79. உடல் நலம் குறைவால் வந்து இறந்துருக்காரு. இவர் வந்து என்னென்னா வாஜ்பாய் இருக்கிற இருந்த காலத்தில், அதாவது வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்த காலத்தில் வந்து என்னென்னா, அவர் வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து பாதுகாப்பு முடிவுகள் வந்து நிறையா எடுத்தாங்க. அந்த டைமில் இந்த சுசில்குமார் அப்படின்றவங்க வந்து ஒரு புக்கு வந்து எழுதினாங்க. என்ன புக்குனா, நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பிரதமர், நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் அவர்களை பற்றி ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. இன்னொரு புக் என்னென்னா, ஒரு இராணுவ தலைவரின் நினைவுகள், ஒரு இராணுவ தலைவரின் நினைவுகள் அப்படின்ற புக்கையும் வந்து இந்த சுசில்குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கார்டோசாட் 3 அப்படின்ற செயற்கைக்கோளை பிஎஸ்எல்வி C-46 ராக்கெட்டோட உதவி மூலமாக இஸ்ரோ வந்து என்னென்னா காலையில், அதாவது இன்னைக்கு காலையில், அதாவது விண்ணில் வந்து செலுத்தியிருக்காங்க. கார்டோசாட் 3 அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து பிஎஸ்எல்வி C-46 உதவியோட வந்து விண்ணில் வந்து செலுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து மில்லன் 2020 எங்கே நடைபெற போகுதுன்னா, விசாகப்பட்டினத்தில் வந்து நடைபெற போகுது. இது வந்து எது சம்பந்தமான ஒரு இதுனா, இந்திய கப்பல் படையை சார்ந்த ஒரு மாநாடு அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது ஒரு கூட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கே நடைபெற போகுதுன்னா விசாகப்பட்டினத்தில். இது என்னதுன்னா மல்டிநேஷ்னல் மிலிட்ரி ட்ரில், மல்டிநேஷ்னல் மிலிட்ரி ட்ரில், அதுதான் வந்து என்னென்னா விசாகப்பட்டினத்தில் வந்து நடைபெற போகுது. பிபின் ராவத் அவர்களை வந்து முப்படைகளோட தலைவராக வந்து தேர்ந்தெடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. முப்படைகளோட தலைவராக யாரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னா பிபின் ராவத் அவர்களை. நெக்ஸ்ட்டு, 13வது ஆசியா பசிபிக் விருது விழாவில் சிறந்த நடிகராக வந்து மனோஜ் பஜ்பாயி அவர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. சிறந்த நடிகையாக வந்து மேக்ஸ் ஈகன்மேன் அவங்கள வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. சிறந்த படம் வந்து எதுனா பாரசைட் அப்படின்ற படத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சத்தீஸ்கரில் தான் வந்து குரு காசிதாஸ் தேசிய பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு. அது நமக்கு நல்லா தெரியும். இந்த நியூஸ் எதுக்காகனா, இந்த குரு காசிதாஸ் தேசிய பூங்காவை வந்து புலிகள் காப்பகமாக வந்து மாற்ற போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து இந்த குரு காசிதாஸ் தேசிய பூங்காவை புலிகள் காப்பகமாக மாற்றிட்டாங்கன்னா, இந்த புலிகள் காப்பகம் வந்து சத்தீஸ்கரில் வந்து 4வது புலிகள் காப்பகமாக வந்து அமைஞ்சிரும் அப்படின்றதா முக்கிய செய்தி. சத்தீஸ்கரோட 4வது புலிகள் காப்பகம் எதுனா இந்த குரு காசிதாஸ் தேசிய பூங்காவை மாற்ற போகக்கூடிய அந்த புலிகள் காப்பகம் தான். நெக்ஸ்ட்டு, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் தான் நாட்டிலேயே முதல் முறையாக சிறப்பு எழுத்தறிவு திட்டத்தில், அதாவது QR குறியீட்டுடன் கூடிய பாடநூல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்போன்னா நவம்பர் 18ஆம் தேதி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எந்த மாவட்டங்கள்லாம், விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். இதுதான் வந்து நாட்டிலேயே முதல் முறையான சிறப்பு எழுத்தறிவு திட்டம், அதாவது QR குறியீட்டுடன் கூடிய பாடநூல்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய, அதாவது அனைத்து ஃபைல்ஸ், அதாவது கோப்புகள் மற்றும் தகவல் பரிமாற்றங்கள் எல்லாமே வந்து என்னென்னா தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. யாருன்னா சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை டிஜிபி, சட்டம் மற்றும் ஒழுங்கு டிஜிபி அவர்கள், அதாவது JK திரிபாதி அவர்கள் தான் வந்து இந்த உத்தரவை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அசாம் மாநிலத்தை சேர்ந்த NTFP மீதான தடையை வந்து மேலும் 5 ஆண்டுகளுக்கு வந்து என்னென்னா மத்திய அரசு வந்து நீட்டிச்சிருக்காங்க. அது அந்த NTFP அப்படின்றது என்ன ஒரு குழுனா, தீவிரவாதத்தான ஒரு குழு, அதாவது தீவிரவாத குழு தான் இந்த NTFP. இதான இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தடையை வந்து மத்திய அரசு வந்து இன்னும் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து எந்த மாநிலத்தில் சேர்ந்ததுன்னா அசாம் மாநிலத்தை சேர்ந்தது தான் இந்த NTFP. நெக்ஸ்ட்டு, கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கழுமரம் ஏறிய அரசனோட நடுக்கல் வந்து திருப்பத்தூரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கழுமரம் ஏறிய அரசனின் நடுக்கல் எந்த ஊரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா திருப்பத்தூரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பள்ளி மாணவர்கள் குடிநீர் அருந்துவதை உறுதி செய்யும் வகையில் பள்ளிகளில் வந்து மணி அடித்து மாணவர்களுக்கு வந்து நினைவூர்த்தக்கூடிய திட்டம் வந்து தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது ஸ்கூலில் வந்து பசங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகவே வந்து என்னென்னா தமிழக அரசுலையும் புதுச்சேரியிலையும் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. இதில் வந்து புதுச்சேரியில் நவம்பர் 25ஆம் தேதி இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் பெல் திட்டம், வாட்டர் பெல் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறோம். இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் அறிமுகப்படுத்தின மாதிரி ஒடிசாவில் வந்து, அதாவது அடுத்த மாநிலமாக ஒடிசாவில் வந்து கொண்டு வரப்பட உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒடிசாவில் தேசிய பழங்குடி கைவினை மேளா 2019 குரிய, அதாவது இந்த இது வந்து எங்கே நடைபெற்றிருக்குன்னா
ஒடிசாவில் வந்து நடைபெற்றிருக்கு தேசிய பழங்குடி கைவினை மேளா அப்படின்ற திருவிழா. அந்த இது வந்து எங்கன்னா ஒடிசாவில் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் இதை வந்து யார் வந்து தொடங்கி வச்சாங்கன்னா ஒடிசாவோட முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து புவனேஸ்வரில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 31வது கரண்ட் அஃபேர் என்னதுன்னா 3வது இராணுவ இலக்கிய திருவிழா வந்து என்னென்னா சண்டிகரில் வந்து நடைபெற உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. 3வது இராணுவ இலக்கிய திருவிழா சண்டிகரில் வந்து நடைபெற உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்காட்டிஷ் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷயா சென் அப்படின்றவங்க வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த லக்ஷயா சென் அப்படின்றவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா இவங்க வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து ஸ்காட்டிஷ் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. யார்னா லக்ஷயா சென். அடுத்து டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் நாடு வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்பெயின் நாடு வந்து இதோட 6வது முறையாக வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. எதுலனா டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில். இந்த போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஸ்பெயினோட தலைநகர் மாட்ரிட் அப்படின்ற இடத்துல வந்து இந்த டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆசிய சாம்பியன்ஷிப் ஆடவர் வில்வித்தை போட்டியில் அடானு தாஸ் அப்படின்றவங்க வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அடானு தாஸ் அப்படின்றவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் ஆடவர் வில்வித்தை போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா தாய்லாந்து நாட்டில் பாங்காங் நகரில் வந்து நடந்துட்டுருக்கு. எங்கன்னா தாய்லாந்தில் பாங்காங் அப்படின்ற இடத்துல வந்து நடந்துட்டுருக்கு. எதுனா ஆசிய சாம்பியன்ஷிப் ஆடவர் வில்வித்தை போட்டி. அதில் வந்து வெண்கல பதக்கம் வாங்கின நம்ம இந்தியர் பேர் வந்து என்னென்னா அடானு தாஸ். அடுத்து தேசிய தடகள விளையாட்டு போட்டியில் தமிழகத்துக்கு வந்து மொத்தம் 13 பதக்கங்கள் வந்து கிடச்சிருக்கு. இந்த தேசிய தடகள விளையாட்டு போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா திருப்பதியில் வந்து நடக்குது. திருப்பதியில் வந்து நடந்தது இந்த தேசிய தடகள விளையாட்டு போட்டி. இதில் நம்ம தமிழகத்துக்கு 13 பதக்கங்கள். இதில் வந்து 5 தங்கம் 6 வெள்ளி 2 வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தம் 13 பதக்கங்கள். அதுக்கடுத்து பிணந்தின்னி கழுகு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யூபினா உத்தரப்பிரதேசத்தில் மகாராஜ் கஞ்சி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ஃபரேண்டா அப்படின்ற பகுதியில் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா பிணந்தின்னி கழுகு பாதுகாப்பு அதோட மற்றும் இனப்பெருக்க மையம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகாராஜ் கஞ்சி அப்படின்ற மாவட்டத்தில் ஃபரேண்டா பகுதியில் வந்து அமைய இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து என்னென்னா 10 லட்சம் கோடி சந்தை மதிப்பு எட்டிய முதல் இந்திய நிறுவனம் அப்படின்ற சாதனை வந்து படைச்சிருக்காங்க. அதாவது 10 லட்சம் கோடி சந்தை மதிப்பு எட்டிய முதல் இந்திய நிறுவனம் எதுனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு இ சிகரெட் வந்து தயாரிக்கிறதுக்கும் விற்பனை செய்கிறதுக்கும் வந்து தடை விதிக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விற்பனைக்கு வந்து என்னென்னா தடை விதிக்கும் மசோதா வந்து நிறைவேற்றிட்டாங்க. இந்த எலக்ட்ரானிக் சிகரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகரெட்டுகளை வந்து தயாரிக்கிறதுக்கும் விற்பனை செய்கிறதுக்கும் தடை வந்து விதிக்கிறதுக்கு வந்து மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க. சப்போஸ் இதை வந்து தயாரித்தாலோ விற்பனை செஞ்சாலோ அதை தயாரித்து விற்பனை செய்கிறவங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறையும் 3 இயர்ஸ் வந்து சிறையும் 5 லட்சம் வந்து அபராதம் கட்டணும் அப்படின்றது தான் அந்த மசோதாவில் வந்து எழுதப்பட்டிருக்க சட்டமாக இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா நவம்பர் மாதத்தில் 26, 27, 28 தேதிகளுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். Thank you.